ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காஃபி கடை. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின்மாக வச்சுக்கிறது அப்படின்னா இந்த வெப்சீரீஸ்ன்னு சொல்லலாம். இந்த வெப்சீரீஸ்லேயே நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஃபேவரட்டான வெப்சீரீஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக லாக்டவுன் காதல் தான். லாக்டவுன் காதலோட ஃபைனல் எபிசோட் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்ஜாய்மெண்ட்டோட நீங்கள் எல்லாருமே வந்து கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓ, கண்டிப்பாக லாக்டவுன் காதல் ஃபைனல் எபிசோட் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏகப்பட்ட திங்கிங் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக விஜயும் பிரக்யாவும் சேர்ந்துருவாங்க, ஏன்னா இது ஃபைனல் எபிசோட், அவங்க சேர்ந்து தான் ஆகணும். ஆனால் எப்படி சேர போகிறாங்க? நம்ம பிரக்யாவே கண்டிப்பாக லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. விஜயும் பிரக்யாவும் எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறது அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தா நம்ம எல்லா வெப்சீரீஸ் எண்டிங்லேயுமே ஒரு காமிக்காக தான் முடிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்த லாஸ்ட் எபிசோட் 4 ரொம்ப ஃபீலிங்காகவே முடிச்சிருப்பாங்க. நம்மளே கொஞ்சம் வந்து ஃபீல் ஆகிட்டோம் அப்படின்ட்டு சொல்லணும். கண்டிப்பாக விஜய் அவர்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷன், அதாவது ஃபீலிங்காக இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு எண்டிங் கொடுக்க மாட்டார். கண்டிப்பாக காமிக்கலாக தான் இருக்கும். இந்த எல்லா சொல்யூஷனுக்கும் தீர்வாக தான் இந்த 5th எபிசோடு இருக்க போகுது. அண்டு இந்த ஃபேமிலி எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா இங்கே ஒரு க்வெஸ்டின். இல்லைன்னா பிரக்யாவோட அம்மாவும் விஜய் அம்மாவும் ரொம்பவே க்ளோஸ், அதனால் அவங்க லவ் கண்டிப்பாக எகெயின்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு காமிக்கலாக எப்படி அவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லா விஷயத்தையுமே இந்த 5th எபிசோடு ரிவீல் பண்ணக்கூடியதாக தான் இருக்க போகுது. அண்டு விஜயும் பிரக்யாவும் ஒன்று சேர்ற அந்த எபிசோட்காக கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, கேம்பா 5th எபிசோடோட முடிச்சிட்டிங்க, இன்னும் ஒரு 10 எபிசோடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம்ல, நாங்கள் எல்லோரும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்போம், கேம்பா முடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் நம்ம இன்னும் இவங்க ரெண்டு ஜோடியை இந்த எபிசோடு எக்ஸ்டெண்ட் ஆகி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம், சீசன் 2 வந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு ரிவீல் ஆக போகிற இந்த 5th எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னடா லாக்டவுன் காதல் முடிஞ்சிருச்சு, அதனால் இனிமேல் நம்ம சேனலில் கண்டென்ட் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லலாம் யோசிக்காதீங்க. இன்னும் நிறையா நியூ வெப்சீரீஸுக்கான அப்டேட் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் ஷோவான பிக் பாஸ் எல்லா ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.